நாணிகளின் பெருமையை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லாம் ஒன்றுதான், ஒன்றி நினைத்தால்தான் முன்னேற முடியும். ராமலிங்க சாமி சின்னவர் பெரியவர் நினைக்கக்கூடாது. அத்துணை வேறுகளும் சுத்தம் அசுத்தம் அல்லது இருள் ஒளி, அது பாவ புண்ணியம். ஆக இருள் ஒளி பாவ புண்ணியம் சுத்தம் அசுத்தமாக தோன்றியவர்கள்தான். முயற்சித்தார்கள். எப்படி முயற்சித்தார்கள்? திருவுள் துணை கொண்டே முயற்சித்தார்கள். ஆசி பெற்றார்கள். பெற்று அவர்கள் ஆசி கொண்டே பொருளை பெற்றார்கள். முயற்சித்தார்கள், பொருளை பெற்றார்கள், புண்ணியம் சேர்க்க பூஜை செய்தார்கள். அத்துணை பேருளும் தோன்றும் போது அசுத்தமாக தோன்றி, நாம் அசுத்தத்தில் தோன்றி அசுத்தத்தில் வாழ்ந்து, அல்லது நரகத்தில் தோன்றி நரகத்தில் வாழ்ந்து நரகத்தில் வீழ்ந்து போகிறோம். இப்போ நரகம் என்பது என்ன? அசுத்த தேகம், மும்மலமாகிய தேகம். அவர்கள் அசுத்தம் என்று சொல்லப்பட்ட அறியாமை, அசுத்தம் என்பது அறியாமையாக இருளாக இருக்கு. அவர் என்ன செய்தார்கள்? அசுத்தத்தை நீக்கி சுத்தமாக தங்கிவிட்டார்கள். அந்த சுத்தத்துக்கு என்ன பேர்? அறம் என்று போர், அருள் என்று பேர், ஒளி என்று பேர். ஆகவே நீர் யா உங்கள் வர்க்கம் அத்தனை பேரையும் நான் ஒரு நொடியில் அழைக்கின்றேன். எப்படி அழைக்கின்றாய்? ராமதேவா என்று வாய் சொல்லி வாய் மூடுவதற்கு முன்னே திருமலை தேவனும் உஜண்ட மகரிஷியும் முக மகரிஷியும் காலாங்கிநாதனும் நின்று நிற்பேர் என்பது நான் அறிந்தேன். இப்போது நான் தொடுகிறேன் உன் திருவடியை. உன் திருவடி மட்டுமா தொடுகிறேன்? ராமதேவா என்று உன் திருவடியை தொடும்போதே 9 கோடி ஞானிகள் திருவடியை நான் தொட்டுவிட்டேன். 9 கோடி ஞானிகள் பேரை, 9 கோடி ஞானிகள் திருவடியை தொட்டதால் நான் வாசியை தொடுகிறேன். எத்தனை ஜென்மங்களாக தொட முடியாத ஒன்று? எத்தனை ஜென்மங்கள் என்னை ஆட்டி படித்த இந்த மூச்சு காட்டு இயக்கம், அதை பற்றி நான் சிந்திக்க முடியாதே. என்னோடு இருந்து என்னை பற்றி அந்த மூச்சு காட்டி சிந்திக்காமலேயே பல ஜென்மங்கள் எடுத்து பாவத்தையும் புண்ணியத்தையும் பாவத்தையும் செய்து செய்து அழுத்து மீண்டும் பிறந்து மீண்டும் மீண்டும் பிறந்து 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 அழுத்து விட்டேன். பிறவிக்கு நான் அஞ்சவில்லை. நோய் சூழ்ந்து அல்லல் பட்டு செத்திருக்கிறேன். இன்றுதான் அறத்தை அறிந்து கொண்டேன். அறம் எது என்றான்? திருவடியை அறம் என்று அறிந்து கொண்டேன். அறம் எது என்று கொண்டான்? ஆன்மாவை அறிந்து கொண்டேன். அறம் எது என்றான்? மூச்சு காட்டு ஏக்கம் என்று அறிந்து கொண்டேன். இன்று உன் திருவடியை தொடுகிறேன், மூச்சு காட்டை தொடுகிறேன். இந்த மூச்சிக்காட்டை பற்றி, மூச்சிக்காட்டு தானே எனக்கு நரகத்தை மீண்டும் பிறவி காரணமாயிருந்தது. அந்த மூச்சிக்காட்டு உன் திருவுள் துணை கொண்டே குடும்பத்தை செலுத்துவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் நீ. அதுதான் அந்த காற்று சென்றால் பிற மூலாதாரத்தில் தங்கிவிடும். தங்கிவிட்டால் அசுத்தம் நீங்கிவிடும், சுத்தம் தங்கிவிடும். சுத்தம் தங்கினால் அந்த சுத்தத்துக்கு பொருள் அருள், அதுக்கு சுத்தத்துக்கு அருள் என்று பொருள். அப்போ மற்ற ஞானிகளுடைய கருணையே நமக்கு அறிவாக இருக்கு. அவங்களுடைய கருணையே நமக்கு அறிவாக. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.